வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் சதாம்சிவா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா விமர்சனம். அதை பற்றி தான் பேச போகிறோம். மற்றவங்க உங்கள் மேலே திணிக்கிற விமர்சனத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா, இல்லை உங்களுடைய குறுக்கோள்லேருந்து நீங்கள் பின்னோக்கி வரீங்களா? அதனால் ஏன் நீங்கள் உங்கள் குறுக்கோள்லேருந்து பின்னோக்கி வரணும்? விமர்சனங்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படணும்? விமர்சனம் பண்ணுறவங்க அவங்க விருப்பத்துக்கு அவங்க மட்டும் பண்ணிக்கிட்டு போனால் பாருங்கள், நீங்கள் வந்து அதுக்காக பயப்படவே கூடாது. ஒருத்தவங்க உங்களை பற்றி விமர்சனம், உங்கள் முதுகு பின்னாடி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால உங்களை மாதிரி ஆக முடியல அதனால் அப்படிங்கிறதுனால தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முதுகு பின்னாடி ஒருத்தவங்க உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வெற்றி படியில் ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்களா? பண்ணுவாங்க. உங்கள் மேலே இருக்கிற பொறாமைத்தன்மை, உங்களை மாதிரி ஆக முடியாத ஒரு வெறி வரும்போது உங்கள் முகத்துக்கு முன்னாடியே விமர்சனம் செய்வாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கணும். ஒருத்தவங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா நினச்சிங்க, ஒரு நாலு பேர் சேர்ந்து உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில், அந்த நாலு பேருடைய வாழ்க்கையில் ஆளாளுக்கு 10-10 நிமிஷம் உங்களுக்காக உங்களை பற்றி பேசுகிறதுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பெருந்தன்மையானவங்க. உங்களை பற்றி பேசுகிறதுக்கு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்க பண்ணுற விமர்சனத்தை பற்றி பயப்படவே வேணாம். வேலை இல்லையா, வேலை இல்லைன்னு சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸு விமர்சனம் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறேன்னு விமர்சனம் பண்ணுறாங்களா, அதை பற்றிலாம் பயப்படவே பயப்படாதீங்க. வேலைங்கிறது எப்போ வேணாலும் வரும். இப்போ உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க மட்டும் என்ன, நான் நாள் பூரா வேலை வேலை செய்கிறவங்களா? இல்லை, உங்களை பற்றி இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு நாள் நீங்கள் பார்க்கறது உங்களை பற்றி மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி அவன் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு 20 பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறதுனால உங்களுடைய குறுக்கோள்லேருந்து மட்டும் என்றைக்குமே இறங்கி மட்டும் வந்துடாதீங்க. என்ன அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சொன்ன போகிறாங்க, உங்களுடைய குறிக்கோள் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருத்தவங்க உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சோர்ந்து போகவோ, இல்லை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுவோம், இல்லை நீங்கள் உங்களுடைய மனசளவில் பாதிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குறுக்கோள் என்ன, படிக்க வேலை தர்றீங்களா, தேடிட்டே இருங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருங்க. கவர்மெண்ட் வேலை தர்றீங்களா, தேடிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு குறிக்கோள் எடுத்தீங்கன்னா அந்த குறிக்கோள் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் முடிப்பீங்க, கண்டிப்பாக முடிப்பீங்க. ஏன்னா 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் கூட வாழ்க்கை வந்தவங்க இருக்காங்க. எம்ஜிஆர் 45 வயசுக்கு மேலே தான் படமே நடிக்கிறது வந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது. அதுதான் நீங்கள் 40 வயசு வரைக்கும் காத்திருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களுடைய குறிக்கோள் நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கான பலன் வந்து சேரும். உங்களுக்கு விமர்சனம் செய்கிறாங்களா, அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருங்க. உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி எதனா பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.